மேட்டூர் அணையில் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் தஞ்சை திருச்சி மாவட்டங்களில் நீர்வழித் தடங்களை தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். தஞ்சை அடுத்த ஆலக்குடியில் உள்ள முதலை முத்துவாரியில் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர்களுடன் பணிகளை அவர் பார்வையிட்டார். ஆளுநர் ஆர் என் ரவியின் மெத்தனத்தால் பட்டமளிப்பு விழாக்கள் தாமதமாவதாக கண்டனம் எழுந்த நிலையில் 4 பல்கலைக்கழகங்களுக்கு மட்டும் பட்டமளிப்பு விழா தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் பட்டமளிப்பு விழா நடத்த ஆளுநர் தேதி ஒதுக்கியுள்ளதாக தெரிகிறது. வரும் 13ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று கட்சித் தலைமை அறிவித்துள்ளது. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் கூட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் சீல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இரு தரப்பினரிடமும் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் விசாரணை நடத்தியுள்ளார். இரு தரப்பிலும் ஆஜரான 62 பேரும் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளித்துள்ளனர். தமிழ்நாட்டில் 3 தனியார் கல்லூரிகள் உட்பட நாடு முழுவதும் புதிதாக 50 மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதன் மூலம் வரும் கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் 450 MBBS இடங்களும் நாடு முழுவதும் புதிதாக 8195 இடங்களும் கிடைக்கும். 15 முறை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக பாஜக எம்பியும் மல்யுத்த கூட்டமைப்பு தலைவருமான பிரிஜ்பூஷன் சரண்சிங் மீது மல்யுத்த வீராங்கனைகள் புகார் அளித்திருந்த தகவல் வெளியாகியுள்ளது. விளையாட்டில் முன்னேற தனது விருப்பத்திற்கு வளைத்துக் கொடுக்க அவர் வற்புறுத்தியதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அனுமதியின்றி விளம்பர பேனர்கள் மற்றும் பதாகைகள் வைத்தால் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை தெரிவித்துள்ளது. ஓராண்டு சிறை தண்டனை அல்லது 50,000 ரூபாய் அபராதமோ அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை உட்பட தென் மாவட்டங்களில் 2 தினங்களாக காற்றின் வேகம் அதிகரித்திருப்பதால் காற்றாலை மின் உற்பத்தி 4208 MW எட்டியுள்ளது. கடந்த மாதம் நாள் ஒன்றிற்கு 2000 MW குறைவாகவே காற்றாலை மின் உற்பத்தி இருந்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றியுள்ள மலை கிராமங்களில் 20க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டிருப்பதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த யானைகளை அடர் வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்பது உள்ளூர் மக்களின் கோரிக்கையாகும். தெலுங்கானா மாநிலம் ஆசிப் நகரில் நடைபெற்ற ஏரி திருவிழாவில் அம்மாநில அமைச்சர் கங்குலா கமல்கர் சென்ற நாட்டுப்படகு திடீரென கவிழ்ந்தது. உடனடியாக ஏரியில் இறங்கிய அதிகாரிகள் அவரை காப்பாற்றி கரைக்கு அழைத்து வந்தனர். நாகப்பட்டினம் காயாரோகண சுவாமி உடனுறை நீலாயதாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான 38 கோடி ரூபாய் மதிப்பு நிலம் மீட்கப்பட்டுள்ளது. தனியார் பள்ளி நிர்வாகம் நீண்ட காலமாக வாடகை செலுத்தாமல் நிலுவை வைத்திருந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கைது செய்யப்பட்டுள்ளார். 7ஆம் தேதி காலை கொழும்பு கொள்ளுப்பிட்டியில் உள்ள வீட்டில் நுழைந்த காவல்துறையினர் பொன்னம்பலத்தை கைது செய்து அழைத்து சென்றனர். இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கைது செய்யப்பட்டதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடகிழக்கு பகுதியில் தமிழர்கள் மீதான சிங்கள அரசின் ஒடுக்குமுறை தொடர்வதாக அவர் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.